இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கின்ற இலங்கை இன்னைக்கு இருக்கிறது யாரு என்னன்னா சைனாக்காரன் உட்கார்ந்துட்டு இருக்கான். என்னைக்குனாலும் அங்கிருந்து ராக்கெட் அடிச்சாலும் நம்ம மேல வந்து விடலாம். அதை பற்றி சொல்லாம ஒரு விளம்பரத்தை பத்தி பேசலன்னா இவர் பாரதத்தினுடைய பிரதமரா ஏதாவது ஒரு தூசி கிடைக்காதான அதை வச்சுட்டு தோல் உரிக்கிறவராங்க எண்ணம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அங்க போறா பங்களாதேஷும் போக முடியாது, அங்கேயும் சைனா, அங்கே போறா இலங்கைக்கு போக முடியும்னா இலங்கையிலும் சைனா, சுத்தி நம்மளை சுத்தி சைனா உட்கார்ந்துட்டு இருக்கு. இதை விட்டுட்டு நான் ஒரு படம் போட்டேன்னா படத்துல இது வந்துட்டா சைனாவா சைனாவுக்கு ஆதரவா இருக்காங்களா? யாருப்பா சைனாவுக்கு ஆதரவு? மகாபலிபுரத்தில் கூட்டிட்டு வந்து ரெண்டு பேரும் வேஸ்ட் கட்டி சைனா அதிபரும் நீங்களும் கட்டி தழுவுனீங்களே. இதே குஜராத்தில் சைனா அதிபரை கூட்டி போயிட்டு ரெண்டு பேரும் ஊஞ்சல்ல ஊஞ்சல் ஆடினீங்களே, மறந்துட்டீங்களா? இன்னைக்கு கேட்குறேன், குஜராத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலை என்னை வைக்க வச்சிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் இந்த சுதந்திரத்துக்கு சொந்தமானவங்களா? இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் பிஜேபி இருந்தாரா? இந்த இயக்கத்துக்கு வந்தாரா? சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை நீ வைக்கலாம் சொன்னா அந்த பட்டேலுடைய ஓட்டை வாங்குவதற்காக சர்தார் வல்லபாய் பட்டேலை சொல்கிறாய் என்று சொன்னால் கேடுகட்ட நிலைகளை இன்றைக்கு தேர்தலத்தில் பயன்படுத்துகின்ற பிரதமர் மோடி அவர்கள், பாரதிய ஜனதா அவர்கள். அதுபோல இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சேலத்தில் பேசும்போது காமராஜர் பற்றி பேசுறாரு. ஏதோ பிரதமர் காமராஜர் அவரை கட்டி அடி வச்ச மாதிரி, நீங்க என்ன யோகியம் பற்றி பேசுறேன். அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்ம எம்பியை ஏற்று நிற்கிறோம் எல்லாம் டெபாசிட் போகணும். அது மட்டும் இல்லை, கடுமையாக உழைப்போம், கடுமையாக பணியாற்றுவோம். அந்த வெற்றியை நாம் கொண்டாட வேண்டும். இன்னைக்கு இந்தியா முழுவதும் இந்திய கூட்டணிய அலைகள் வீச ஆரம்பிச்சிட்டு, இந்த அலை என்பது கண்டிப்பாக மோடி என்ற சதுக்கத்தை வீழ்த்திட்டு அந்த அலை இந்திய கூட்டணி வெள்ளுபுறம் அங்கே பாரதத்தினுடைய பிரதமராக மரியாதைக்குரிய எங்களுடைய தளபதி அவர்கள் சொல்வார்களே, ராகுல் தான் பிரதமராக வர வேண்டும் என்று சொல்வார்களே, அந்த ராகுல் அவர்கள் பிரதமராக வர வேண்டும். அதற்கு நீங்கள் என்னென்ன உறுதுணையாக இருந்து டெபாசிட்டை அவனோட காலி பண்ணணும். அவன் இந்திய கூட்டணி என்பது கடுமையான வெற்றி பெறணும். அந்த வகையில் வருகின்ற உங்கள் அத்திரை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி, பணியாற்றுவோம், நன்றாக பணியாற்றுவோம்.